السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعليه وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. فقال نبينا صلى الله عليه وسلم: الدين والنصيحة، كما قال عليهما الصلاة والسلام. உலகனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாவதாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபால் தாபியங்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற வர இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய ஒற்றாது கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, வசந்தமான மாதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு மாதங்கள் ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர். அதிலே இரண்டாவது மாதமான ரபியுல் ஆஹிர் என்ற அந்த வசந்த காலத்தில் நாம் அமைய பெற்றிருக்கின்றோம். ரபியுல் அவ்வலை பொறுத்தவரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை உலகெங்கிலும் பாடப்படுவதை, பேசப்படுவதை நாம் காண முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சதா காலமும் பேசிக் கொண்டிருந்தாலும், குறிப்பாக தனித்துவமாக ரபியுல் அவ்வல் என்ற மாதத்திலே உலகெங்கிலும் அதிகப்படியான அளவிலே மீலாது விழாக்கள் போன்ற விஷயங்கள் நடப்பதை நாம் காண முடியும். அதன் அடிப்படையில் தான் ரபியுல் ஆஹிர் என்று அடுத்த மாதம் என்று வருகின்ற பொழுது மஹய்யிதீன் கௌத்துல் ஆலம், கௌத்துல் ஆலம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற மஹய்யிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை முன்னிறுத்தி, எல்லா இறைநேசர்களையும் வழிமாறுகளை பற்றியும் அதிக அளவிலே பேசப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரபியுல் ஆஹிர் என்ற இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித சமூகத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக, இந்த மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்காக, ஒழுக்கங்கள் கற்பிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் நபிமார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வருகை குறித்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நபிமார்களுடைய, அம்பியாக்களுடைய வருகை குறித்தும் இப்படி பதிவு செய்வார்கள்: இன்னமா துஇத்துலி உதம்மிம மகாரிம அல்அக்லா, நான் உங்களிடத்தில் அனுப்பப்பட்டதெல்லாம் நல்ல பண்புகளை, நல்ல குணங்களை கற்றுத் தருவதற்காகத்தான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதன் அடிப்படையிலே நபிமார்கள், 100,000 மேற்பட்ட நபிமார்கள் இந்த சமூகத்திற்கு வந்தார்கள். அவர்களுடைய சேவை என்பது இந்த மனித சமூகத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக, வழிகாட்டுவதற்காக, ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் வந்தார்கள். அதன் அடிப்படையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபிமார்களில் இறுதி நபியாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னாங்க: லா நபிய பஅதி, நபுவத்தினுடைய முத்திரை என் மீது குத்தப்பட்டு விட்டது, என்னோடு முடிந்து விட்டது, எனவே லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள் என்ற அந்த முற்றுப்புள்ளியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து சென்று விட்டார்கள். இப்போ நபிமார்கள் பார்த்து வந்த ஏகத்துவம், இந்த நல்லொழுக்கங்களை கற்பிப்பது, நேர்வழிப்படுத்துவது என்பது போன்ற இந்த பணிகளை நபிமார்களுக்கு அடுத்த இடத்திலே, அவர்களுக்கு அடுத்து அந்த பணிகளை செய்வதற்காக அல்லாஹ்வால் நியமனம் செய்யப்பட்டவர்கள் தான் வழி என்று சொல்லக்கூடிய இறைநேச செல்வர்கள். இந்த இறைநேசர்களை பொறுத்தவரை அவர்கள், நபிமார்கள் எத்தகைய பணியை செய்து வந்தார்களோ
அத்தகைய பணியை தொடருவதற்காக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரத்திலே நபி என்பவர்கள் தனித்துவமான அடையாளங்களோடு அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள். இந்த சமூகத்திற்கு இவர் இறை தூதராக வந்திருக்கின்றார், இவர் சொல்வது அல்லாஹினுடைய கட்டளை, இவரை பின்பற்றுவது அந்த மக்களுக்கான கடமை என்ற அந்த தனிப்பட்ட அடையாளத்தோடு நபிமார்கள் வருவார்கள். ஆனால் வலிமார்களை பொறுத்தவரை அவர்களுக்கென்று எந்த தனித்துவமான அடையாளங்களையும் நாம் காண முடியாது, அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளவும் மாட்டார்கள். ஒரு நபி போய் சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கேன், என்னுடைய பேச்சுக்களை நீங்கள் கேளுங்க, என்னை நீங்கள் இதாக செய்யுங்க, பின்பற்றுங்கள் என்பதாக ஒரு நபி போய் சமூகத்தில் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வழி போய் சொல்ல மாட்டார், நான் இறைநேசராக வழியாக வந்திருக்கின்றேன், என்னை நீங்கள் பின்பற்றுங்க, நான் சொல்லக்கூடிய காரியங்களை நீங்கள் வந்து செய்யுங்க என்பதாக அவர் சொல்ல மாட்டார். சொல்லக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை, அத்தகைய ஒரு அடையாளமும் அவர்களிடத்தில் இல்லை. அப்போ வலிமார்களை பொறுத்தவரை அதன் காரணமாகத்தான் உலகத்தில் எவ்வளவோ வலிமார்கள் வந்து சென்றிருப்பார்கள், ஆனால் சொற்பமான வலிமார்கள் தான் இந்த உலகத்தில் அறியப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன? அவர்கள் தனித்துவமான அடையாளங்களோடு அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். அப்போ அல்லாஹினுடைய நாட்டப்படி யாரை அறிய வேண்டும் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்திருக்கின்றானோ அத்தகைய வலிமார்கள் உலகத்திலே அறியப்படுவார்கள். யாரை அறியப்பட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டானோ அவர்கள் எத்தகைய சூழ்நிலையிலையும் யாராலும் அவர்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் வழிமாறுகளுடைய சில அடையாளங்கள் அலாமத்துகள் இருக்கு, அவர்கள் இத்தகைய தன்மைகளோடு அவர்கள் இருப்பார்கள். அந்த தன்மைகளை நாம் புரிந்து கொண்டால் யார் வழியாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது ஒரு விஷயம். நாம் வழியினுடைய அந்த பாதையை பின்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த காரணங்கள் நமக்கு அமையும். அப்போ வழிமாறுகள்னா இத்தகைய தன்மையுடையவர்களாக இருப்பார்கள் என்ற சில விஷயங்கள் இருக்கின்றது. அந்த தன்மைகளை நாம் அறிவதின் மூலமாக, நாம் தெரிவதின் மூலமாக, நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த தன்மைகளை நாம் கொண்டு வருவதின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மையும் இறைநேசர்களாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக வலிமார்கள் அவர்கள் தனிப்பட்ட அடையாளங்களோடு அறியப்படாதவர்களாக இருந்தாலும் கூட வலிமார்களுடைய இறைநேசர்களுடைய அநேக நபர்களினுடைய அந்த செயல்பாடுகளை வைத்து அவர்கள் எத்தகைய குணாதிசயமுடையவர்களாக இருந்தார்கள், எத்தகைய அடையாளங்கள் எல்லாம் அவர்களிடத்தில் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டும். அப்படி அடையாளமிடப்பட்ட, அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சில அடையாளங்களில் ஒன்றுதான் நபி வலிமார்களை பொறுத்தவரை அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்கள் குறித்து குர்ஆனில் சொல்லும் பொழுது அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன், இறைநேச நிச்சயமாக இறைநேசர்கள் அவர்கள் எந்த பயமும் கொள்ளாதவர்களாக இருப்பார்கள், வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக இத்தகைய தன்மையுடையவர்கள் அந்த வலிமார்களிடத்தில் இத்தகைய தன்மை இருக்கும் என்பதை நமக்கு சொல்லப்படுகின்றது. ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், அல்லாஹ்வின் அடியார்களில் சிலர் உண்டு, அவர்கள் நபிமார்களும் அல்ல, சுஹதாக்களும் அல்ல, அல்லாஹினுடைய பாதைகளை போர் செய்து உயிர் நீத்த சுஹதாக்களும் அல்ல, ஆனால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உயர்ந்த தரஜாவை அந்தஸ்தை கொடுத்திருப்பான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்தஸ்துகளை ஞாபகத்துகளை பார்த்து மற்ற மக்கள் பொறாமை கொள்வார்கள். நபியும் கிடையாது, உயிர் நீத்த சுஹதாக்களும் கிடையாது, ஆனால் சில மனிதர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு ஞாபகத்துகளை தரஜாக்களை அந்தஸ்துகளை அல்லாஹ் நாளை மறுமையிலே கொடுப்பான். அந்த கொடுக்கப்படுகின்ற அந்த தரஜாவை அந்தஸ்தை பார்த்து பிற மக்கள் பொறாமை கொள்வார்கள் என்பதாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் மக்கள் அஞ்சக்கூடிய விஷயத்திலே அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், மக்கள் பயப்படக்கூடிய விஷயத்தை நினைத்து அவர்கள் பயப்பட மாட்டார்கள், மக்கள் எல்லாம் கவலைப்படுகின்ற விஷயத்தை நினைத்து அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், இத்தகைய தன்மையுடையவர்கள் தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை முடிக்கின்றார்கள். மேல் சொன்ன அந்த ஆயத்தினுடைய கருத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்கின்றார்கள். இன்னைக்கு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான், இந்த ரெண்டு விஷயம்தான்.
ஒன்று வருங்காலத்தை பற்றின பயம், சென்ற காலத்தை பற்றின கவலை. இவ்வளவு நாள் நம்ம இருந்துட்டோமே, நம்ம என்னத்தை சம்பாதிச்சிட்டோம், இவ்வளவு நாள் நாம் இருந்துட்டோமே, நாம் என்னத்தை சேகரம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சென்ற காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். வருங்காலத்தை பற்றின பயம், எப்படி நம்மளுடைய வருங்காலம் போக போகுதோ, நாம் வீடு கட்டிடலாமா கட்ட முடியாதா, நாம் வந்து இந்த உயரங்களை அடைய முடியுமா முடியாதா, அல்லது இத்தகைய இலக்குகளை எட்ட முடியுமா முடியாதா, இது சம்பந்தமான கவலைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும், ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த பயம் இல்லாமல், இந்த கவலை இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எல்லாரும் வழிமார்களாக ஆயிட முடியாதில்ல, சாதாரண மனிதர்கள் தான் நாம். அப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சபலமும் ஆசைகளும் பேராசைகளும் நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் மீறி நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய சிந்தனைகளை நாம் நேரான வழியிலே செலுத்துகின்ற பொழுது இந்த இறைநேசர்களுடைய வழியிலே நாம் மாறிவிட முடியும். ஆக இறைநேசர்களை பொறுத்தவரை இத்தகைய கவலைகள் அவர்களிடத்தில் இருக்காது. வருங்காலத்தை பற்றின பயமும் அவர்கள்ட்ட இருக்காது, சென்ற காலத்தை பற்றின கவலையும் அவர்கள்ட்ட இருக்காது. அவர்கள் எப்பொழுதும் நிம்மதியான ஒரு சஞ்சலமில்லாத ஒரு மனநிலையோடு, அவர்கள் மன அமைதியோடு, மன ஒருமையோடு அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹினுடைய இறை நேசர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். அல்லாஹினுடைய நெருக்கத்திற்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் விரும்பாத எதையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ் தடுத்த எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அல்லாஹிற்கு பிடிக்காத எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய சிந்தனைகள், தன்னுடைய செயல்பாடுகள் அத்துணையும் அல்லாஹிற்காக மட்டுமே என்பதாக அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். அதன் காரணமாக லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களிடத்தில் எந்த கவலையும் இருக்காது, அவர்களிடத்தில் எந்த பயமும் இருக்காது. இத்தகைய சிந்தனையுடையவர்கள் அவர்கள் வழிமாறுகளாக மாறுகின்றார்கள், இறை நேசர்களாக மாறுகின்றார்கள். இத்தகைய நபர்களை பார்த்துதான் நாளை மறுமையிலே அவர்களுக்கு உயர்ந்த தரஜாக்களை அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் நபிமார்களும் அல்ல, சுகதாக்களும் அல்ல, ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த தரஜாவை பார்த்து பிற மக்கள் பொறாமை கொள்வார்கள். அவ்வளவு உயர்தரமான அந்தஸ்துகளை எல்லாம் கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு அடையாளம். அப்போ வழிமாறுகளை நாம், இது போன்ற அடையாளங்களை நாம் தெரிந்து கொண்டு, அல்லது இது போன்ற அடையாளங்களை தெரிவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை நாம் எடுத்து செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வழிமாறுகள் இறைநேசர்களிடத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? இஸ்திமாமன். எந்த ஒரு செயலை செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும், அது சிறியதாக இருந்தாலும் கூட அதிலே நிரந்தரமாக செய்வது, இஸ்திமாமத்தோடு செய்வது. ஒரு பயான் கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு புத்தகத்தில் ஹதீஸை படிக்கிறாங்க, திடீர்னு ஒரு ஆர்வம், இனிமேல் நான் வந்து ஒரு நாளைக்கு இஷாவுக்கு பிறகு, அல்லது நான் படுக்கும் பொழுது நான் வந்து டெய்லி 100 ரக்காத் தொழுதுட்டு தான் படுப்பேன், ஒரு வியாபாரத்தில் ஒரு வருமானம் வருது, நான் வந்து டெய்லி 1000 ரூபாய் சதக்கா செய்வேன், இப்படி பெருசு பெருசாக நியத்து வைக்கிறதின் மூலமாக நாம் வந்து, அது பெரிய விஷயம் இல்லை, சிறியதாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக நேமனமாக செய்வது, இஸ்திகாமத்தோடு செய்வது, இதுதான் வழிமாறுகளுடைய அடையாளம். வழிமாறுகளுடைய தனித்தன்மையில் இது இருந்தது. சின்ன விஷயத்தை செய்தாலும் அவர்கள் நிரந்தரமாக செய்து கொண்டிருப்பார்கள். தினந்தோறும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி 2 ரக்அத் நஃபில் தொழுதுட்டு, 2 ரக்அத் தௌபா நஃபில் தொழுதுட்டு, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நான் படுப்பேன்னு சொல்லி நம்பியும் செய்கிறோமா? தினந்தோறும் நாம் தொழுகலாம். தஹஜ்ஜத் தினந்தோறும் நான் தொழுகிறேன்னு சொல்லி நியத் செஞ்சுட்டு நம்ம தஹஜ்ஜத் 12 ரக்அத் அல்லது 8 ரக்அத் அல்லது 4 ரக்அத் தொழுகின்றோமா? அதை தினந்தோறும் செய்வதற்கு நாம் முயற்சி செய்யணும். தினந்தோறும் ஒரு 10 ரூபாயாவது நாம் சதக்கா செய்யணும்னு நினைக்கிறோமா? அதை தினந்தோறும் செய்யணும். அப்போ இந்த இஸ்திகாமத் என்பது, நிரந்தர தன்மை என்பது, ஸ்திரத்தன்மை என்பது, இது வழிமாறுகளுடைய அடையாளம் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதனால தான் ஒரு ஞானி சொன்னாங்க, ஒரு அறிஞர் சொன்னாங்க, வழிமாறுகளிடத்தில், அவுலியாக்களிடத்தில் கராமத்தை நீங்கள் தேடாதீங்க, அவர்களிடத்தில் நீங்கள் இஸ்திகாமத்தை தேடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ வழிமாறுகளிடத்தில் கராமத்துகள், இந்த கராமத்துன்னு சொன்னால் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா மேஜிக், இதுலேருந்து இது பறந்து போச்சு, தண்ணி மேலே நின்று தொழுதாங்க, இது போன்ற விஷயங்கள் வழிமாறுகளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு அத்தகைய ஆற்றல்களை கொடுப்பான். தனக்கு நேசர்களாக அவர்கள் ஆகிவிட்ட பொழுது, தன்னுடைய நேசர்களாக, நேசனாக அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்ட பொழுது,
இயற்கைக்கு மாற்றமான எது வேண்டுமானாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். அது வழிமாறுகளிடத்திலே நடக்கின்ற பொழுது கராமத் என்பதாக சொல்லப்படும். நபிமார்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற பொழுது முஜிசா அற்புதம் என்பதாக சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்துக்கு போனாங்க. அங்கே தண்ணீர் யார்கிட்டயுமே இல்லை, எல்லா தண்ணியும் காலி ஆயிடுச்சு. அந்த போர்க்களத்தில் உள்ள கிணற்ற பார்க்குறாங்க, அதில் தண்ணீரே இல்லை. அப்போ எல்லாருக்கும் கடுமையான தாகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணத்துல விரலை விட்டாங்க, கையை விட்டாங்க, திரும்ப கையை எடுத்தாங்க, ரெண்டு விரலுக்கு மத்தியிலிருந்து தண்ணீர் பீச்சி கொண்டு அடித்தது. எல்லா சஹாபாக்களும் தாகம் தீர்ந்தார்கள். இது நபிமார்களுக்கு இயற்கைக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது, அவர்களிடத்தில் இயற்கைக்கு மாற்றமாக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை முஜிசா என்பதாக சொல்லப்படும். வலிமார்களிடத்தில் இது போன்ற இயற்கைக்கு மாற்றமான விஷயங்களை எல்லாம் நடக்க செய்வான், அதற்கு கராமத் என்பதாக சொல்லப்படும். இருந்தாலும் கூட ஒரு ஞானி சொல்கின்றார், வலிமார்களிடத்தில் இது போன்ற மேஜிக் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவர்களிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன தெரியுமா, இஸ்மிகாமத் ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை தொடர்படியாக அவர்கள் செய்வார்கள். ஒரு 100 சுபஹான் அல்லாஹ் டெய்லி ஓதணும் நம்ம நினைக்கிறோம்னு சொன்னா, தினந்தோறும் 100 சுபஹான் அல்லாஹ் ஓதுவது அது இஸ்திகாமத். ஒரே நாளில் 100,000 சுபஹான் அல்லாஹ் ஓதிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக அந்த பக்கமே திரும்பி பார்க்காம இருக்கிறது அப்படிங்கிறது, அதை விட தினந்தோறும் கொஞ்சமாக செய்தாலும் அந்த அமலை நிரந்தரமாக நாம் செய்யும் பொழுது அதுதான் அல்லாஹுக்கு பிடித்தமான அமலாக இருக்கின்றது என்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ வலிமார்களிடத்தில் இந்த இஸ்திகாமத் தான் இருந்துச்சு. ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஒரு சீடராக ஒருத்தர் சேர்ந்தார். ஒரு 8-10 வருஷங்களாக அவர் கூடவே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் போய், நான் உங்களிடத்தில் இருந்ததெல்லாம் போதும், நான் என்னுடைய ஊருக்கே போகிறேன்னு சொன்னார். அப்போ ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, என்னப்பா நீ ஒரு நாள் இருந்த, எந்த காரணமும் சொல்லாமல் நீ கிளம்புறிய என்பதாக சொல்லும் பொழுது, நீங்கள் மிகப்பெரிய வழின்றது எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஊரடியே நீங்கள் பெரிய வழின்றது தெரியும், ஆனால் உங்கள்கிட்ட நான் எந்த ஒரு கராமத்தையும் மேஜிக்கையும் நான் பார்க்கலையே, வலின்னு சொன்னால் அவங்கள்ட்ட கராமத்து நடக்கணும்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, சரிப்பா நான் வந்து என்னைக்காவது நீ இருந்த இத்தனை வருடங்களில், 8-10 வருடங்களில் என்னைக்காவது தக்பீர், அதாவது தக்பீர் தஹரீமாவை நான் விட்டதை நீ பார்த்துருக்கியா? தக்பீர் தஹரீமானா என்ன, இமாம் தக்பீர் கட்டின உடனே நாமளும் தக்பீர் கட்டி அந்த சனாவோடு சேர்ந்து கொள்கின்றது, அதுக்கு பேர் தக்பீர் தஹரீமா. அதற்கு அல்லாஹ் அதிகப்படியான நன்மைகளை தருகின்றான். அப்போ ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, இத்தனை வருஷங்கள்ல என்னைக்காவது அதை நான் மிஸ் பண்ணி நீ பார்த்துருக்கியா என்பதாக கேட்டாங்க. இல்ல, எல்லா நாளும் நீங்க தக்பீர் தஹரீமாவோட தான் தொழுதுருக்கிறீங்க, இதை விட வேற என்ன கராமத்து வேணும், இதை விட வேற என்ன அற்புதம் வேண்டும் என்பதாக ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் அந்த ஞானி இப்படி சொன்னார், வலிமார்களிடத்துல நீங்க கராமத்தை எதிர்பார்க்காதீங்க, இஸ்திகாமத்தை தேடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு சொல்லி தந்தார்கள். சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி என்ற ஒரு பெரியார் அவர்கள் சொல்கின்றார்கள், 50 வருடங்களாக நான் தக்பீர் தஹரீமாவை விட்டது கிடையாது, 50 வருடங்களாக தக்பீர் தஹரீமாவை விட்டது கிடையாது. அது மட்டுமல்ல, 50 வருடங்களாக பின்னால் இமாமுக்கு பின்னால் சொல்லக்கூடிய நபர்களுடைய பிடரிகளை நான் பார்த்தது கிடையாது. அப்படின்னா என்னன்னு புரியுதா, முதல் சப்பில் தான் 50 வருடங்களாக நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன், முதல் சஃபில் 50 வருடங்களாக நான் தொழுதுட்டு இருக்கிறேன், 50 வருடங்களாக தக்பீர் தஹரீமாவோடு நான் தொழுதுட்டு இருக்கேன் என்பதாக சொன்னார்கள். இதுதான் மிகப்பெரிய இஸ்திகாமத். இது போன்ற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இது வலிமார்களுடைய இறைநேச செல்வர்களுடைய அடையாளம் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக, வலிமார்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளம் சஹாபத்து நஃப்ஸ், நஃப்ஸை கட்டுப்படுத்தி நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, நம்மளுடைய ஆசைகளை மனோ இச்சைகளை அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை. எனக்கு அதை சாப்பிடணும்னு தோணுது, அந்த விஷயத்தை செய்யணும்னு தோணுது, இதுவெல்லாம் எனக்கு பிடிக்கணும்னு தோணுது, அந்த நஃப்ஸ் எதுவெல்லாம் கேட்குதோ அதை தராமல் மறுப்பதற்கு பெயர் நஃப்ஸை கட்டுப்படுத்துவது. அப்போ அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தி நீங்கள் நடங்க, உங்களுடைய வாழ்க்கையில் பேணுதலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போ பேணுதல்னால் என்ன, உதாரணமாக ஒரு விஷயம் ஹலாலா ஹராமா என்று நமக்கு தெரியவில்லை என்றால் அந்த இடத்துல நாம் அந்த விஷயத்தை செய்யாமலே விட்டு போயிடுறது, இது ஒன்று இருக்கு. இதை தாண்டி உச்சபட்ச பேணுதல் என்ன தெரியுமா, ஹலாலாக இருந்தாலும் கூட என்னுடைய நஃப்ஸுக்கு மாறு செய்வேன் என்ற அடிப்படையில் அந்த இடத்தை விட்டும் அதற்கு மாறு செய்து விட்டு சென்று விடுவது.
இதுதான் வழிமாறுகளுடைய தன்மையாக இருந்தது. ஆக வழிமாறுகளிடத்திலே நாம் இந்த தன்மைகளையும் நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய, நஃப்ஸுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த தன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இறைநேசர்களாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை கண்டால் அல்லாஹினுடைய நினைவு வருமோ அவர்கள் அல்லாஹினுடைய நேசர்கள் என்பதாக சொன்னார்கள். யாரை பார்த்தா அல்லாஹினுடைய ஞாபகம் வரணும், இவரை பார்த்தா சலாம் சொல்லணும்னு தோணணும், இவரை பார்த்தா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லணும்னு தோணணும், இவர் கூட தொழுக போகணும்னு தோணணும். அவரை பார்த்த உடனே வாடா டீ கடைக்கு போகலாம், வா அந்த பாவத்தை செய்யலாம் அப்படின்னு ஒருத்தரை பற்றி தோணுச்சுன்னு சொன்னால் அவர் தவறான வழியில் இருக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். அத்தகைய நபர்களை நம்ம தேடக்கூடாது. யாரை கண்டால் அல்லாஹினுடைய ஞாபகம் வருமோ அத்தகைய நபர்களாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்மளை பார்த்தா நாம தொழுகுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது டேய் வா டீ குடிச்சிட்டு அப்புறம் தொழுகு போகலாம், ஜமாத்து முடிஞ்சா முடியட்டும்னு சொல்லக்கூடிய நண்பராக இருக்கக்கூடாது. டீ குடிச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர் நம்மை பார்த்த உடனே ஜமாத்துக்கு போயிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் சேர்ந்து வந்துடணும். அப்படிப்பட்ட நட்புகளாக இருக்கணும். அப்போ யாரை பார்த்தால் அல்லாஹினுடைய ஞாபகம் வருமோ அத்தகைய நபர்களாக நாம் வாழணும் என்பதாக இது போன்ற அடையாளங்கள் நமக்கு சொல்லி தருகின்றது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இத்தகைய அலாமத்துகளை தன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் புகுத்தி கொள்வதன் மூலமாக நம்மையும் அல்லாஹ் இறை நேசர்களாக அல்லாஹிற்கு நெருக்கமானவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்கு நான் சொல்லியாக வேண்டும். வழிமாறுகள் என்று வந்துவிட்ட பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியிலே வழிமார் என்று நாம் எடுத்துக்கொண்டாலே, அவுளியா என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலே ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தியது போன்ற ஒரு முக துளிப்பை அவர்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது. ஒரு தவறான ஒரு சித்தரிப்பை வழிமாறுகள் குறித்து ஒரு தவறான எண்ணங்களை சித்தரிப்புகளை அவர்களுடைய உள்ளங்களில் போட்டு விட்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியிலே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நான் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைநேச செல்வர்கள் வழிமார்கள் அவர்கள் என்றைக்கும் வழிமார்கள் தான், மேன்மக்கள் என்றைக்கும் மேன்மக்கள் தான். நாம் அவர்களை திட்டுவதன் மூலமாகவோ அவர்களை வசைபாடுவதன் மூலமாகவோ அவர்களுடைய தரஜாக்களை அந்தஸ்துகளை அல்லாஹ் ஒருபோதும் குறைத்து விட மாட்டான். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வெளிப்படையாக நடக்கக்கூடிய வழிமாறுகளுடைய ஸ்தலங்களில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் அல்லது அவர்களுடைய பெயரில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை தகுதியுள்ள எந்த ஆலயங்களும் அவர்கள் அதை அங்கீகரிப்பதும் கிடையாது, அதை அனுமதிப்பதும் கிடையாது. அதை தவறு என்பதாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அந்த வழிமாறுகளை புறக்கணிப்பது சரியா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அந்த வழிமாறுகளை உரிய முறையிலே நாம் தியானம் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வால் அடையாளமிடப்பட்டவர்களில், அல்லாஹ்வால் காட்டி கொடுக்கப்பட்ட இறைநேசர்களில் அவர்களும் உண்டு. அவர்களை தியானம் செய்வது, அவர்களை தியானம் செய்வதன் மூலமாக அல்லது அங்கு தியானம் செய்து கொண்டு அவர்களுக்கு ஒரு யாசின் ஓதி அவர்களுக்கு ஈசால் சவால் செய்வதோ அல்லது அவர்களுடைய பெயரை சேர்த்து வசீலா செய்து நம்மளுடைய துஆக்களை அல்லாஹிடத்தில் கேட்பதோ இது போன்ற விஷயங்களை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். யாரோ செய்கின்றார்கள் என்ற ஒரு நபர்களுடைய ஒரு கூட்டத்தினுடைய தவறுக்காக அந்த வழிமார்களை வசைபாடுவதோ அவர்களை புறக்கணிப்பதற்கோ எந்த தகுதியும் நமக்கு இல்லை என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அந்த வழிமார்கள் இன்னும் சொல்ல போனால் வழிமார்களுடைய அநேக தியாகங்கள் இந்த உலகத்திலே விட்டு செல்லப்பட்டிருக்கின்றன. நபிமார்கள் எத்தகைய தியாகங்களை செய்து வந்தார்களோ, சுகதா அடுத்த தாபியங்கள் எத்தகைய தியாகங்களை செய்து வந்தார்களோ அதே போன்று இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்தவர்கள் வழிமார்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக, அவர்களை நாம் தரிசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய நேசனாக கூடிய ஒரு வாய்ப்பை, இறை நேசனாக கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருள்வானாக, அல்லது இறை நேசர்களோடு பயணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஸ்ல தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.